அவோஜன்சக்திக்கு அவோஜன்சக்தி நேயர்களை, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸை வரவேற்கிறேன். நான் வந்து இன்னைக்கு ஒரு முத்தத்தை பற்றி ஒரு டாபிக் பேச போகிறேன், சொல்ல போகிறேன். நான் கூகுள் சர்ச் பண்ணதில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, முத்தம் கொடுங்க. இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, மற்றவர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் காஸ்ட் நத்திங், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப்காக தனி பணம் கட்டணும்னு இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இதுல தவறுகள் சரி எது இருந்தாலும் நீங்க உங்க இதுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க, பண்ணி இந்த சேனலை கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணலாங்கிறது என்னோட ஆசை. இன்னைக்கு நான் வந்து ஒரு டாபிக் திடீர்னு கூகுள் சர்ச்ல பார்த்தேன், முத்தம். முத்தத்தை பத்தி என்ன சொல்ல போறோம்னாக்க, நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேன்னு தெரியுது. ஆனால் இன்டர்நேஷ்னல் கிசிங் டே அப்படின்ட்டு எவ்ரி ஜூலை சிக்ஸ்த்து இன்டர்நேஷ்னல் கிசிங் டே. இப்போ இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே, மென்ஸ் டேக்கு என்ன பண்ணுவோமோ அதை தான் இதுலேயும் பண்ணுறோம். அதாவது நல்லது எதுவோ அதை இதில் பரப்பணும், கெடுதல்லாம் இருந்ததுன்னா அதை மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். இதுதான் இன்டர்நேஷ்னல் கிசிங் டேயில் அவங்க பண்ணுற சொல்றதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, எங்க இந்த கிசிங் ஆரம்பிச்சது? பிறப்புலே நம்ம பிறந்த காலத்துல நமக்கு மூதாதையர் மூதாதையர் யார் முதல்ல பிறந்தாங்களோ அங்கேருந்து கிசிங் ஆரம்பிச்சது. ஆனா கிசிங்கிறது அது எப்படி தெரியும் இருந்தது? இப்ப அனிமல்லாம் வந்து தன் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கெட்டியான சாப்பாடை வந்து அதுங்க வாயில நல்லா கடிச்சு அதை அப்படி குழந்தை கீழே போடும், அதை சாப்பிடும். இல்லைன்னா அது குழந்தையா இருந்ததுன்னா, சின்ன பப்பியா இருந்ததுன்னா அது வாயில கொண்டு போய் கொடுக்கும். டாகெல்லாம் பாருங்க, அது நல்ல கூழா கடிச்சிட்டு கீழே போடும், நமக்கு பார்த்தா அதை கொமட்டும். ஆனா அதோட பப்பி அதை சாப்பிடும், சாப்பிட முடியாத பப்பிக்கு அது வாயில அப்படி கொண்டு போய் விடும். அப்பதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் கிசிங்கிறாங்க. அதாவது டாகுன்னு இல்லை, இது மனுஷங்களுக்கும் நமக்கு. இப்போ வந்து நம்ம மூதாதையெல்லாம் அரைச்சு கொடுக்கணும், பொடிச்சு கொடுக்கணும் குழந்தைகளுக்குங்கிறத வந்து பண்றோம். அந்த காலத்துல எல்லாம் தெரியாம, முன்னாடி காலத்துலலாம் தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குழந்தைக்கு எதாவது கொடுக்கணும்னா அதை தாய் நன்னா கடிச்சுட்டு இப்படி வச்சு குழந்தை வாயில இப்படி கொடுப்பாங்க. அப்படி ஆரம்பிச்ச அந்த மாதிரியான இதுல இருந்து கிஸ் ஆரம்பிச்சது. தெரியாம அவங்களுக்கு உணர்ச்சிகள் வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கொடுக்கறதுல இருந்தும் ஆரம்பிச்சது அப்படின்னு அதோட ஆரம்ப காலத்தை போடுறாங்க. இந்தியன்ஸ் இந்தியன் தான் இதுக்கு வந்து ஆரம்பம்னு சொல்றாங்க. ஆனா கூகுளில் வந்து பல இதில் சொல்கிறது வெஸ்டர்ன் ரோமன் இதில் தான் ஆரம்பிச்சிருக்குங்கிறாங்க. ஆக்சுவலாக கிசிங் வந்து ஜேர்ம்ஸ் வந்து வேகமாக பரவும். ஒருத்தரை கிஸ் பண்ணினோம்னா நம்மளுடைய ஜேர்ம்ஸ் பேட் பாக்டீரியாஸ் எதானு இருந்ததுன்னா அது வேகமாக பரவும். எஸ்டிடி கூட பரவ வாய்ப்பு இருக்கு. ஒரு லேடிக்கு வந்து லிப்ஸில் வந்து வெட்டு இருந்தோடனே ஒரு ஜென்ட்டு, எஸ்டிடி உள்ள ஜென்ட்டு அதில் லிப்ஸ் லிப் லாக் லிப் கிஸ் பண்ணோடனே அந்த ஜேர்ம்ஸ் பரவி அவங்களுக்கு எஸ்டிடி பரவி இருக்கு. இருந்தாலும் பேட் எஃபெக்ட்ஸை விட கிசிங்கில் வந்து ரொம்ப குட் எஃபெக்ட்ஸ், நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்க, நல்லா கிஸ் பண்ணோம்னாக்கா இந்த இடத்து அந்த சுருக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து போகும், தோலுக்கு நல்ல பொலிவு ஏற்படும், தோலில் உள்ள கரைகள்லாம் போகும் அப்படிங்கிறாங்க. பிரெயினுக்கு நல்லதானாக்கா, ஆமாம் பிரெயினுக்கு நல்லது. அங்கே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி பிரெயினில் வந்து மோட்டிவேட் ஆகி அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கலாம். யாரை கிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்கு. நமக்கு ஓ நமக்கு மேரேஜ் பண்ணவங்களை மொத்தம் இதுக்கு என்னன்னாக்க, பிரெயினுக்கு அவ்வளோ உற்சாகத்தை கொடுக்குமா. இது கிஸ் பண்ணுறது வந்து தன் கணவரை, தன் குழந்தைகளை இருக்கணும். கணவருக்கு கொடுக்குற கிஸ் வேற, மனைவிக்கு கொடுக்குற கிஸ் வேற, குழந்தைகளுக்கு மகளுக்கு மகனுக்கு கொடுக்குற கிஸ் வேற. அதில் வேறுபாடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தன்னுடைய மனைவிக்கு கொடுக்குற கிஸ் மாதிரி நீங்கள் வெளி குழந்தைகளுக்கு, வெளி பெண் குழந்தைகளுக்கோ வெளி ஆண் குழந்தைகளுக்கோ கொடுப்பது தவறு. அதாவது அந்த கிஸ் வந்து நல்லது தான், என்ன பாக்டீரியாஸ் என்ன பரவினாலும் நல்லதுதான்னாலும் அது வரைமுறை இருக்கு, அதுக்கு லாஸ் இருக்கு.
அதாவது மறைக்கப்பட்ட ஏர்கான்ஸ், மறைக்கப்பட்ட சட்டங்கள் இருக்கு நிறைய. பப்ளிக்ல கொடுக்க கூடாது, இப்ப இந்தியன்ஸ் எல்லாமே பப்ளிக்ல கொடுக்க கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டிலையும் பப்ளிக்ல கொடுக்க கூடாது. இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கும் போது கிஸ் அடிக்க கூடாதுங்கிறது வெளிநாட்டுல உள்ள சட்டங்கள் இருந்துட்டு இருக்கு. இன்னொன்னு சண்டேஸ், அதாவது வீக் டேஸ்ல எல்லாம் வந்து ஒய்ஃபை கிஸ் பண்ணலாம், சண்டேஸ் வந்து ஒய்ஃப் எல்லாம் கிஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருக்கு. அது எந்த நாடுங்கிறத சொல்றேன். கொலராடோ ஸ்லோகன் கண்ட்ரிங்கிற இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கும் போது கொடுக்க கூடாது. அதே மாதிரி ஹார்ட்ஃபோர்டு அப்படிங்கிற இடத்துல வந்து சண்டேஸ்ல ஒய்ஃபுக்கு கிஸ் கொடுக்க கூடாதுங்கிற லாஸே இருக்கான். ஓ 1446ல ஹென்றி கென்னருங்கிறவர் வந்து அரசுக்கு வந்து முத்தங்கள்னால நோய்கள் பரவுறதுங்கிறதுனால முத்தங்களே தடை பண்ணினார். அவருக்கு வந்து 15 வருஷம் கழிச்சு அவருக்கு மனமுறிவு இந்த முத்தத்தை தடை பண்ணினதுனாலேயே வந்தது. அதனால முத்தத்தை எல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. இப்பயுமே வந்து நம்ம இந்தியன்ஸ்ல வந்து பப்ளிக் இது வந்து கிஸிங்லாம் ரொம்ப தப்பு. பப்ளிக் கிஸிங்கிறது கூடாது, அது ஒரு சாஸ்திரப்படியும் கூடாது, ஒரு என்ன சொல்றது எஜுகேஷன் படியும் கூடாது. அது வெளியில பப்ளிக் கிஸ்ஸிங் கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அப்படியும் வந்து ட்ரெயின்லாம் ட்ரெயின் பஸ்லாம் போகும்போது சில பகுத்தறிவு இல்லாதவர்கள் எல்லாம் வந்து அப்படி பண்ணும்போது பாக்கிறதுக்கு நம்ம தான் வைக்கப்படுவோமே வழிய அவங்க வைக்கப்பட மாட்டாங்க, நீட்டா கிஸ் பண்ணிட்டு போவாங்க. கிஸ்லயே பிரெஞ்சு கிஸ்ன்னு உண்டு, அதாவது லிப்லாக் பண்றது, லிப்லாக் டங்க் கிஸ் இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணிக்கிறது சேஃப்டி, மற்றவங்க பண்றது வந்து 100% ஒர்த்லெஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்ப வந்து வேலைக்கு போற ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து கால வேலையில கிஸ் பண்ணிட்டு போனாருனாக்க, கிஸ் பண்ணாதவங்கள விட அவங்களுக்கு 5 வருஷம் லைஃப் கூட இருக்குங்கிறாங்க. ரெகுலரா நம்ம வந்து ஒரு மனிதன் ஹியூமன் பீயிங் வந்து 2 வீக்ஸ் இருக்கிற லைஃப்லயே 2 வீக்ஸ் 24 hours இன்டூ 2 வீக்ஸ் பாருங்க, அந்த மணி நேரம் தான் கிஸ் பண்றோமா, அவ்வளவுதான் லைஃப் டைத்திலே நம்ம கிஸ் பண்றோமா. டெய்லி 10 seconds கிஸ் பண்ணா ஹெல்த்தி, நல்ல சவுண்ட் ஹெல்த்தா இருப்போமா. டெய்லி 10 seconds இதே வந்து ஒரு கப்பல் ஒரு கப்பல் வந்து ஃபர்ஸ்ட் 46 hours கண்டினியூஸ் கிஸ் அடிச்சு ரெக்கார்ட் பிரேக், இதுலலாம் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் 56 hours 35 minutes அண்ட் 30 seconds அவங்க வந்து தன் ரெக்கார்டையே பிரேக் பண்ணியிருக்காங்க கிஸ்ஸிங்கில். அவங்க வந்து தாய் கப்பல், ஏகாட்சியில் இருக்கிற தாய் கப்பல் அவங்க, அவங்க தன்னோட ரெக்கார்டே தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. 58 hours கண்டினியூஸ் கிஸ் பண்ணி ஒரு படம், 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் 3 minutes கண்டினியூஸ் கிஸ் பண்ணி எடுத்ததுல வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்சு இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வெவ்வேறு மாதிரி இருக்கிற மாதிரி லிப்ஸ் பிரிண்ட்ஸும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கணும். ஒரு லிப்ஸ் பிரிண்ட்ஸை எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தரோட லிப்ஸ் பிரிண்ட்ஸும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஞ்சு பீப்புள் தான் வந்து உணர்ச்சி மீத மிக்க கிஸ் அடிப்பாங்களாம். ரொமான்ஸ் கிஸ் வந்து ஃப்ரெஞ்சு பீப்புள்கிட்ட தான் உண்டு. அதான் லிப்லாக் வந்து ஃப்ரெஞ்ச் லாக்குங்கிறாங்க, அதை லிப்லாக் வந்து ஃப்ரெஞ்ச் லாக்குங்கிறாங்க. அங்கே தான் வந்து ரொம்ப இந்த ஃப்ரெஞ்சு கிஸ் வந்து ரொம்ப பிரபலம், பப்ளிக் கிஸ்ஸிங் எல்லாம் அங்கே பிரபலம் பஸ்ஸில் இதுலலாம். பட் இந்தியன்ஸ் சட்டப்படி பப்ளிக் இது கூடாது. பப்ளிக் கிஸ்ஸிங் பண்ணால் அதில் வந்து அஃபெக்ஷனே கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து யாருமே பப்ளிக் கிஸ்ஸிங் பண்ண மாட்டாங்க. பப்ளிக் கிஸ்ஸிங் பண்ணால் அது அஃபெக்ஷனே கிடையாது. ஒரு ஸ்டடியில் பப்ளிக் கிஸ் பண்ண லேடியை கேட்டப்ப, நான் அந்த லேடி வெறுப்பேற்ற தான் நான் வந்து பப்ளிக் கிஸ் பண்ணேன், இல்லைன்னா எனக்கு அந்த டைம் வந்து உணர்ச்சி வந்ததே வழியே அதனால தான் நான் பப்ளிக் கிஸ் பண்ணேன், எனக்கு அஃபெக்ஷன்லாம் இல்லை அப்படிங்கிறது நிறையா லேடிஸ் சொல்லியிருக்காங்க. நேர்கொண்ட பார்வையில் அஜித் சொல்கிற மாதிரி, நோ மீன்ஸ் நோ,
ஒரு லேடிட்ட வந்து கிஸ் பண்ணணும்னாக்க ஆஸ்க் கிஸ், யார்கிட்ட வேணாலும் ஆஸ்க் கிஸ் பட் டோன்ட் ஸ்டீல். ஓகேயா, நீங்க வந்து முத்தம் பண்ணலாமான்னு கேளுங்க, முத்தம் கொடுன்னு கேளுங்க, பட் கம்பல் பண்ணி பண்ணக்கூடாது. குழந்தைகள் டீம் பண்ண அப்படி பண்ணாமல் இருந்தாதான் அந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் நீங்கும். முத்தங்கிறது வந்து நீங்கள் கம்பல்ஷனாக போய் ஒருத்தரை கொடுத்தா அது வந்து வெறியாக தான் மாறும், அது கூடாது. 7 seconds முத்தம் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கொடுத்துக்கோங்க, லாங் லிவிங் இருக்கும். அடுத்தது இப்போ என்ன சொல்ல போகிறேனாக்க, உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு முத்தம் கொடுக்காதீர்கள், தெரிந்தவர்களுக்கும் முத்தம் கொடுக்காதீர்கள். முத்தம் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பேட் ஹேபிட்ங்கிறது தான் நம்ம இது பண்ணுறோம். நமக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுக்குன்னு வச்சுருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கொடுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுன்னா 4-8 குழந்தைகளுக்குலாம் அந்த 4-8 முத்தம் வந்து ஒரு நட்புக்கும் ஒரு அன்புக்கும் தான் சொல்லப்படுறது. அதனால் முத்தங்கள் நல்லது உடலுக்குனாலும் அதை உரியவர்களுக்கு கொடுங்க, தப்பா மற்றவர்களுக்கு கொடுக்க முயலாதீர்கள். இன்னொரு சட்டமுமே இருக்கு, முஸ்டாஷ் வச்சுருக்கிறவங்க வந்து ஹியூமன் பீயிங்க்கு முத்தம் கொடுக்கக்கூடாதுங்க, மீசை வச்சுருக்கிறவங்க ஹியூமன் பீயிங்க்கு முத்தம் கொடுக்கக்கூடாதுங்க. சில பேருக்கு மீசை வச்சவங்க கொடுத்தா பிடிக்கும், அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, பட் குழந்தைகளுக்கெல்லாம் மீசை வச்சவங்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது உண்டு. ஏன்னா அது ஒரு வித பயத்தை ஏற்படுமா, ஒரு வித மன கஷ்டத்தை ஏற்படுத்துமா. அதனால இதெல்லாம் வந்து ஃபன்னியாக இருக்கும் பட் இன்ட்ரெஸ்டிங். நடைமுறையில் படுத்துறத வந்து நம்ம நல்ல முறையாக படுத்தணும். அம்மா மகளுக்கு பெண் பெண்ணுக்கு கொடுக்கும் முத்தம்லாம் வந்து ஒரு அழகிய முத்தங்கள். கணவன் மனைவிக்கு கொடுக்கறதும் ரொம்ப அழகிய முத்தம், மனைவி கணவனுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் வந்து நம்ம 4 அறையில் தான் இருக்கணுமே ஒழிய பப்ளிக்கில் இருக்கக்கூடாது. இது இந்த டாபிக் வந்து எதுக்குனாக்க, இப்போ குழந்தைகள்லாம் நினச்சிப்போம் முத்தம் கொடுத்தாலே, குழந்தைகள் மீன்ஸ் இல்லை 90 kids 80 kids எல்லாம் நினச்சிப்போன்னு இதெல்லாம் போடுவாங்க, முத்தம் கொடுத்தாலே ப்ரெக்னென்சி ஆகிடுமான்னு. அதெல்லாம் முத்தம் கொடுத்தாலும் ப்ரெக்னென்சி ஆகாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஏஜுக்கு ஏன் அப்படி பயமுத்துறாங்கன்னா, அது அடுத்து ஸ்டெப்ஸை கொண்டு போகுங்கிறதுக்காக அந்த பயத்தை கொடுக்குறாங்க. சின்ன வயசுலலாம் ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுத்துட்டிங்கன்னா காது கட்டாயிடும், கண்ணு தெரியாது, இப்படிலாம் பயமுத்துவாங்க நல்ல ஃபேமிலியில். ஏன்னா அது வந்து தவறாக போகக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ முத்தம் நல்லபடியாக இருந்து நல்லபடியாக செயல்படுத்துங்க. நன்றி, வணக்கம். லிப்ஸில் வேறு என்ன பெனிஃபிட்ஸ்னாக்க, மசில்ஸ்லாம் நல்லா ஃபுல்லாக நல்லா டைட்டனாகி நல்லா இருக்குமா, கரைகள் ஸ்கின் டிசீஸ் போயிடுமா. லிப்லாக்கு இதில் கண்டினியூஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஸ்கின் டிசீஸ்லாம் போயிடுமா. இன்னொன்று வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 7 seconds கிஸ் பண்ணிட்டு போனார்னா 5 years மற்ற கொடுக்காத ஆண்களை விட 5 years அவருக்கு லைஃப் கூடுமா. அதே மாதிரி லைஃப் டயத்துலேயே நம்ம வந்து கிஸ் பண்ணுறதுங்கிறது வந்து 3 weeks தான் பண்ணுறோமா, 3 weeks டைம் உள்ளது தான் லைஃப் டயத்துலேயே நம்ம கிஸ் பண்ணுறோமா. கிஸ் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது நல்ல விதமாக யூஸ் பண்ணணும்.